கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்லி டேஞ்சரஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்டு. இது இது வந்து இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக இது ஒண்ணு போதும் போல. அண்ட் ரொம்ப முக்கியமானது, ஸ்டேட் கவர்மெண்டோட பிளே கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து கவர்மெண்ட் இது எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க? கவர்மெண்ட் சாலி எல்லாத்தையும் விக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. டிஸ்க்ளோஸ் பண்ணாம வாங்கிட்டு இவங்க பண்ற பித்தலாட்டம் ஒரு லெவலுக்கு மீறி போயிடுச்சுல. இந்த எதிர்காலத்துல நீங்க வந்து ஏதாவது ஒரு கட்சியாவோ இல்ல வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு? வணக்கம் நியூஸ் தமிழ் அடுப்பங்கரை முதல் அரசியல் வரை. யூகேவில் இருந்து உங்களுக்காக பேசிக் கொண்டிருப்பது பிரியா பிரபு. இன்றைய நம்முடைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினர் நம்மோட இணைந்திருப்பவர் சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். EIA 2020, அதாவது இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு மிக தகுதியான ஒருத்தர் வந்து ஒருத்தரா நாங்க வந்து கருதுறோம். அதாவது அரசியலுக்கு அப்பாற்பட்டு இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு நீங்க வந்து ஏற்படுத்திருக்கீங்க. இப்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்க EIA 2020 இது என்னன்னே வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் விரிவா விளக்கமா தெரியல. சோ அதை பற்றி வந்து மக்களுக்கு புரியற மாதிரி எங்களுக்கு விரிவா எங்களுக்காக சொல்லுங்க. இந்த EIA ப்ராசஸ் வந்துங்க மக்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன், ரொம்ப டெக்னிக்கலாம் உள்ள போல, ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்க. சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து வந்து இந்த புது இண்டஸ்ட்ரீஸ், கனிம கொள்ள, புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால ஏகப்பட்டது நடந்துட்டு இருக்கு, நடந்துட்டும் இருக்க போகுது. அப்போ அது எவ்வளவு பாதுகாப்பா பண்ண முடியுமோ, அந்த அவங்க பண்ற செயலை பாதுகாப்பா எவ்வளவு பண்ண முடியுமோ, இல்ல அந்த இம்பாக்ட் ஆஃப் தேர் ஒர்க், அவங்களோட ஒரு செயல்பாட்டோட இம்பாக்ட குறைக்கிறதுக்காக இது சிம்பிளான ஒரு ப்ராசஸ். இது இந்த ப்ராசஸ்ல அர்லியர் இருக்கிற நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் இருந்தது. இப்ப இந்த 2020 அந்த விஷயங்கள்லாம் காணாம இருக்கு. இன்ஃபேக்ட் புது விஷயங்களை சேர்த்திருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ இந்த லாங்குவேஜ் இருக்கு பாருங்க, ரீஜனல் லாங்குவேஜ்ல மக்களுக்கு புரியுற மாதிரி இருக்கிற பாஷையில அதை எடுத்து வைக்கணும். என்ன வைக்கணும்? ஒரு கம்பெனி வந்து நான் இவ்வளவு நிலத்தை எடுக்க போறேன், இவ்வளவு தண்ணி எடுக்க போறேன், இவ்வளவு மாசு படுத்த போறேன், இவ்வளவு மரத்தை வெட்ட போறேன், இல்ல வாட் எவர் ஐ அம் கோயிங் டு டு, அது ஃபுல்லா டீட்டெயிலா கொடுக்கணும். ஆனா ரெண்டு லாங்குவேஜ்லயும் கொடுக்கணும், ஒரு இங்கிலீஷ் ஒரு தமிழ் ரெண்டுலயும் போட்டதுக்கு அப்புறம், இல்ல ஒரு ஒரு ரீஜனல் லாங்குவேஜ். நம்ம இந்தியா லெவல்ல பேசுவோம், நான் இங்க பேசுறேன், நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எனக்கு தமிழ்லயும் இருக்கணும், எனக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கணும். அப்படி இருக்கிற நிலையில நான் தமிழ்ல இருந்தா நான் பார்த்து படிச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் பப்ளிக் ஹியரிங்ல என்னோட எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக ப்ராஜெக்டுக்கு. நான் அந்த எதிர்ப்பை தெரிவிச்சு அவங்க திருப்பியும் அதுல கரெக்ஷன் பண்ணி ஃபைனல் டிராஃப்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ராஜெக்ட் சாங்ஷனே கொடுப்பாங்க. அப்புறம் தான் ப்ராஜெக்டே ஆரம்பிக்கும். அவங்க அதுக்கு முன்னாடி ஏதோ பண்ணாங்கன்னா ப்ராஜெக்டை மூடிடலாம். இப்ப இதெல்லாம் காணாம போச்சு. நான் கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியாத நிலைக்கு இப்படி கொண்டு வந்துட்டாங்க. வயலேஷன் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா, வயலேஷன்ஸ்ங்கிற செக்ஷன்ல நான் வயலேஷன் கூட ரிப்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க பொதுமக்களை. லோக்கல் மக்கள் மட்டும் தான் கலந்துக்கணும்ட்டு போட்டிருக்காங்க. லோக்கல் மக்கள் மட்டும் தான் அந்த ப்ராசஸ்ல கலந்துக்கணும்னு போட்டிருக்காங்க. பட் சுற்றுச்சூழல் பொறுத்த வரைக்கும் வேற எங்கயோ பண்ற பிரச்சனை வேற இடத்துல பாதிக்கும். அண்ட் பீப்புளுக்கு எஜுகேஷன் அதுல கம்மியா இருந்தாலும் எங்க மாதிரி ஆளுங்க, நாங்க அட்லீஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்போம். நாங்களே ஃபுல்லா தெளிவா இருக்கு இல்ல, எங்களுக்கு போய் பகிர்ந்து அதை ஷேர் பண்ணி அவங்க கைட் பண்றதுக்குண்டான வாய்ப்பு கூட இல்லாத மாதிரி இருக்கு இதுல. அண்ட் ரொம்ப முக்கியமானது, ஸ்டேட் கவர்மெண்டோட பிளே கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸ்டேட் லெவல்ல என்விரான்மெண்ட் இந்த அப்ரைசல் கமிட்டி இருக்கும் ஒண்ணு, அந்த கமிட்டி, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்க கமிட்டிஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்துக்குமா? ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா இப்ப இது வரைக்கும் சட்டங்கள் இருக்கும் போதே வந்து அது எந்த அளவுக்கு வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா உதாரணத்துக்கு 8 வழி சாலை கூட நம்ம சொல்லலாம். சோ இப்ப இது ரொம்ப தளர்த்தப்படும் போது என்ன மாதிரியான பாதகங்கள் ஏற்படும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி எங்கனால பல இடத்துல தோல்வி அடைச்சிருக்கும், ஆனா பல வெற்றியும் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. இப்ப 8 வழி சாலை நின்றுட்டு இருக்கு, 8 வழி சாலை இன்னும் வரல. பட் அது மீண்டு கூட ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட கழிவுகள் நம்ம ஆறுல போய் ஓடையில போய் எல்லாம் கெடுத்து குட்டிச்சோர் ஆக்கி வச்சிருக்கு. ஏகப்பட்ட மலைகள் காணோம், மைனிங் வந்து நடந்துட்டே இருக்கு, கண்டினியூட்டியில நடந்துட்டு இருக்கு. ஆனா பல மைனிங் கம்பெனிஸ் நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போ அந்த லாஸ் எல்லாத்தையும் டைல்யூட் பண்றாங்க. இருக்கிற கொஞ்சம் நஞ்ச லாஸ்ல கொஞ்சம் போராடி ஏதோ ஒன்று காப்பாத்த முடிஞ்சது, அது கூட காப்பாத்த முடியாத மாதிரி நிலை கொண்டு வந்துட்டாங்க. இங்கதான் இது பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப வந்து கவர்மெண்ட் இது எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க? இல்ல கவர்மெண்ட் கஷ்டமே படலையே. கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு கஷ்டப்படுறதுக்கு? கவர்மெண்ட் ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்கு, மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க. கவர்மெண்ட் சாலி எல்லாத்தையும் விக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. கொரோனா டைம் வந்துச்சு, கோல் பிளாக் 50,000 கோடி விக்கலான்ட்டு போட்டாரு. 50,000 கோடி கொடுக்கறது அரசாங்கம். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்களாம். எதுக்காகனா, கறி வந்து தன்னோட வீட்டுக்கு போய் சேரலையா ஒழுங்கா, அதை வீட்டுக்கு போய் சேர்த்த வைக்கிறாங்களாம் நிலத்தடி கறியை.
சோ கவர்மெண்ட்க்கு என்னமா கஷ்டம் இருக்கு, மக்கள் வரி பணத்தை கட்டிட்டு இருக்காங்க, பெட்ரோல் டீசல் வந்து ஹையஸ்ட் ரேட்ல நாங்க இங்க கொடுத்து நாங்க இங்க பெட்ரோல் டீசல் போட்டுக்கிறோம், நாங்க ஜிஎஸ்டி வரி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம், அந்த வரி பணத்தை வாங்கிட்டு பிஎம் கேர் ஃபண்ட்ல வாங்கிட்டு இல்லாத பணத்தை வாங்கிட்டு எலக்ட்ரல் பாண்ட்ஸ வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணாம வாங்கிட்டு இவங்க பண்ற பித்தலாட்டம் ஒரு லெவலுக்கு மீறி போயிடுச்சுல. நீங்க சொன்ன மாதிரி இப்ப கொரோனா போயிட்டு இருக்கு, இந்த கொரோனா வந்து ஒரு டஃபான சிச்சுவேஷன்ல வந்துட்டு இது எதுக்காக ஏதாவது ஏன்னா மக்கள் நன்மைக்காக கொண்டு வராங்களா இல்ல என்ன மாதிரி கண்டிப்பா எந்த மாதிரியான ஒரு நிலைமையா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கொரோனா பீரியட்ல இருக்கிற லாஸ் எல்லாம் டைல்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டின்ற ஒரு சட்டம் இருக்கு, சின்னதா ஒரு லூப் ஹோல் இருந்தது, வேற எங்கனால ஒரு பூந்து ஒரு மலைகளை காப்பாத்துறதுக்காக ஒரு குரலாச்சு கொடுக்க முடிஞ்சது. இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஒன்றும் காப்பாற்ற முடியல பெருசா, பட் கொஞ்சம் அது குரல் கொடுக்க முடிஞ்சது. இப்போ அதுக்கு டைல்யூட் பண்ணிட்டாங்க. அதுல என்ன ஆகுதுன்னா வெள்ளிங்கிரி மலை, நீலகிரி மலை, ஊட்டி மலை, பச்சை மலை, கல்ரான் மலை, ஷெர்வான் மலை எல்லாம் காண போயிடும். கடல் பகுதியில் பாத்தீங்கன்னா கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன்ஸ் டைல்யூட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இந்த ஃபாரஸ்டோட டெஃபினேஷன் கூட மாத்திரங்கிறாங்க, ஃபாரஸ்ட பிரைவேட் ஆக்குறேங்கிறாங்க. இதுக்கு மேல இன்னும் குடிச்சோர் ஆக்குறதுக்கு என்ன இருக்கு? இப்ப ஆகஸ்ட் 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் வந்து மக்கள் பொதுமக்கள் எல்லாம் வந்து இமெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ஆகஸ்ட் 11 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குறுகிய காலமா இருக்கு. ஏதாவது பல வழக்குகளை வந்து இழுத்தடிச்சிருக்காங்க, நிறைய கோர்ட்ஸ் வந்துட்டு நிறைய முக்கியமான வழக்குகளே வந்து ரொம்ப நாளைக்கு. ஆனா இந்த ஆகஸ்ட் 11 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் டைம் ஒரு பீரியட் இது. ஸோ இதை பத்தி லட்சக்கணக்கான இமெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. அந்த லட்சக்கணக்கான இமெயில் வந்து ஒரு அமைப்புல இருந்தே போய் அதுக்கு கேஸ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு டெரரிஸ்டா டிக்ளேர் பண்ணி கிரேட் ஆட்டிங் அமைப்பு ஒண்ணு ஃப்ரைடே ஃபார் ஃபியூச்சர் எஃப்ஓஎஃப்ங்குவாங்க, அந்த அந்த அமைப்பை வந்து ஒரு இவங்க பேன் பண்ணி அந்த வெப்சைட்டை பேன் பண்ணி அவங்க மேல யூஏபி நோட்டீஸ் கொடுத்து அப்புறம் அந்த யூஏபி நோட்டீஸை வித்ட்ரா பண்ணி ஆனா தகவல் தெரிய வச்சுட்டாங்க டெரரிசம்ல கூட அவங்களை உள்ள போடுவோன்ட்டு ஒரு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு இருக்காங்க ஸ்ரீலிங்கா. ஸோ இவங்களுக்கு எவ்வளவு மெயில் அனுப்பிச்சாலும் இவங்களுக்கு எதுவும் ஒசர போறது இல்லை. பட் என்ன ஒரு விஷயம்னா ஆகஸ்ட் 5 ஹைகோர்ட்ல ஒரு பெண்டிங் கேஸ் இருக்கு கர்நாடகா கவர்மெண்ட், கர்நாடகா ஹைகோர்ட்ல ரீஜனல் லாங்குவேஜ்ல இந்த நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை ஒத்துக்கல, ஹைகோர்ட் ஆகுது எச் ராஜா சொன்ன டைலாக் தான் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இப்போ பார்க்கலாம் அந்த கேஸ் என்ன ஆகுதுன்ட்டு. ஆனா ரீஜனல் லாங்குவேஜ்ல கூட இந்த டிராஃப்ட் நோட்டிபிகேஷனை மக்கள் கிட்ட போய் சேர்த்தல, அதுல பிடிவாதமா இருக்காங்க, நாங்க இங்கிலீஷ் ஹிந்தியில மட்டும்தான் விடுவோம்ட்டு. ஏன்னா இப்ப பொதுமக்களுக்கு வந்து இப்ப நான் வந்து ஒரு இமெயில் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லும் போது எப்படி அது என்னோட அந்த இமெயில் வந்து இப்ப அரசாங்கத்திட்ட போய் சேர்ந்து அது வந்து ஒரு அது மூலியமா ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும்ன்றது அந்த நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்குதான்னு தெரியல. அது உண்மையிலேயே அந்த இமெயில பண்றது அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து எப்படி நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நான் டெய்லி பேசிஸ்ல பிரகாஷ் ஜாவேட்கர் மெயில் அனுப்பிச்சுட்டு இருக்கேன், நான் என்னோட ஃபேஸ்புக் போஸ்ட்லயும் போட்டுட்டு இருக்கேன், அதை ஒரு டெய்லி பேசிஸ்ல டைப் பண்ணி அனுப்புறேன். மனசுல மனசுல இருக்கிறது போட்டு அனுப்புங்க, ரொம்ப டெக்னிக்கல்லாம் பேசாதீங்க, டெக்னிக்கல் லாங் நாலேஜ் எல்லாம் அங்க எதுவுமே இல்ல, அதெல்லாம் புரியாது நம்ம பிரகாஷ் ஜாவேட்கர் பைக்கு. ஏதோ மனசுல பண்றதை பேசுங்க, ஆடு எங்க மேய போகுது, மாடு எங்க மேய போகுது, இங்க மீன் எங்க பிடிக்க போதும், எந்த மீனை சாப்பிட முடியும், நீ இப்படி கடல் எல்லாம் விட்டனா, நீ ராசா ஏண்டா இப்படி பண்றேன்னு ஏதோ திட்டி அனுப்பு. ஏன்னா இன்னொரு விஷயமும் இப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னுமே இது தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப பரபரப்பா சிலரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி தான் வந்து யூடியூப்லயோ இல்ல சோசியல் மீடியாலயோ வந்து ரொம்ப உத்து கவனிச்சிட்டு இருக்காங்க சில விஷயங்களை பத்தி, அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. ஆனா இப்ப இந்த விஷயம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு விவாதமாவோ இல்ல ஒரு அவேர்னஸ் நம்மளோட அடுத்த தலைமுறை பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து ஏற்படல அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு இல்ல, நிறைய பேசுறாங்க மக்கள், நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப பாம்பர மக்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. சோ பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் இட், நம்ம இன்னும் அதிகமா பேசுவோம், இன்னும் அதிகமா பேச பேச நடுவுல சங்கிகள் எல்லாம் பூந்து அந்த ஒரு பத்மபிரியான்னு ஒரு பொண்ணை மிரட்டிட்டு அந்த அம்மாவை பாவம் வீடியோவை டவுன்லோட் டிலீட் பண்ண வச்சுட்டாங்க, மக்களை மிரட்டிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் சதிங்கிறாங்க, சைனாவோட சதிங்கிறாங்க, இது வந்து டிஎம்கேட சதிங்கிறான், ஒருத்தர் நேருவோட சதிங்கிறான், சங்கிகளுக்கு அவன் ஆரம்பிச்சிட்டான் ரெகுலரா இருக்கிற வேலை, மிஸ்கைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்களை. 83 பேஜ் டிராஃப்ட படிச்சியா படிச்சான்னு கேட்டுட்டு இருக்காங்க, அது 28 பேஜ் படிச்சாவே போதும் அந்த டிராஃப்ட் முடிஞ்சது அங்கேயே புரிஞ்சிருது ஃபுல்லாவே, எவ்வளவு விநாசத்தை கொண்டு வர போறாங்க, எவ்வளவு நாசமா இதை எடுத்துட்டு போறாங்கன்ட்டு. பட் 83 பேஜும் படிச்சாச்சு, இப்போ ஓப்பன் டிபேட்ல வைக்கலாம், ஆனா வரமாட்டேங்கிறாங்க, வரமாட்டாங்க அதுக்கெல்லாம். பட் மக்கள் பேசுறாங்க, இது அனைத்து மக்களும் பேசிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நாள் ஆவா இது சூடு கண்டிப்பா இருக்கும். இதோட தீமை என்ன இப்ப ஒரு மக்களுக்கு, இப்ப நம்ம அது எந்த மாதிரியான ஒரு தீமை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை விளக்க முடியுமா? அது இந்த கொண்டு வரும் சொல்றேன் இல்லங்க, நீங்க இது எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் அவன் போஸ்ட் கிளியரன்ஸ் வாங்கிக்கிறான், அவன் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் ஃபைன் கட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஒண்ணு அவன் மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் டிலீட் பண்ணிட்டாங்க, ஸ்ட்ராட்டஜிக்னு வேர்டு யூஸ் பண்றாங்க, ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஏ தேவையே இல்லைன்ட்டான். ஸோ ஏகப்பட்ட டைலூஷன் வந்துருச்சு,
அப்புறம் இஏ தேவை இருந்தாலும் பப்ளிக் ஹியரிங் தேவையில்லைங்கிறான் ஒரு இடத்துல. அப்படியே பப்ளிக் ஹியரிங் தேவை இல்லை, ஆக்சுவலி பப்ளிக் ஹியரிங்கும் தேவை இருக்காது, பப்ளிக் ஹியரிங்கும் நடத்த மாட்டாங்க. அதுலயும் நான் ஏதோ ஒரு வந்து என்னோட கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணனா அது கூட எடுபடாதே, அந்த கம்பெனிக்காரர் தான் போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்க வயலேஷன்ஸ் எல்லாம். கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்லி டேஞ்சரஸ், அவுட் ஆஃப் த வேர்ல்ட். இது இது வந்து இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக இது ஒண்ணு போதும் போல. கண்டிப்பா இது வந்து மக்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வு வந்து இருக்கணும். இதை கொண்டு வராம தடுக்கிறது வந்து மக்களால நம்மளோட கடமை, நம்மள பாதுகாத்துக்க கூடிய ஒரு நேரம் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். நம்ம இன்னும் எதிர்காலத்துல பாதுகாக்கிறதுக்கு, சந்ததிகளை பாதுகாத்துக்கிறதுக்கு. நீங்க இதுல நிறைய அரசியலும் உள்ள இருக்கு. நீங்க வந்து உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு, நீங்க என்ன உங்களோட அரசியல் நிலைப்பாடு என்ன சார்? நான் ரிசோர்ஸ் பாலிடிக்ஸ்ல இருக்குமா, ஃபுல் டைம் அரசியல்ல இருக்கேன், ரிசோர்ஸ் பாலிடிக்ஸ் இருக்கேன். மக்கள் வந்து பாதுகாக்கணும், மக்கள் குரல் கொடுக்கணும், எந்த கட்சியும் நம்ப தேவையில்லை. நான் எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை, சிட்டிசன்ஷிப்ல நம்பிக்கை இருக்கு எனக்கு. தொடர்ந்து மக்கள் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அரசாங்கம் திருந்தே ஆகணும், அந்த நம்பிக்கையில போயிட்டு இருக்கேன். இன்னும் எதிர்காலத்துல நீங்க வந்து ஏதாவது ஒரு கட்சியாவோ இல்ல வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு எண்ணம் ஏதாவது நீங்க இந்த மாதிரி வந்துட்டு? ஓ தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார். அதாவது இந்த இஏ பத்தி வந்து ரொம்ப விரிவா வந்து எங்களுக்கு வந்து ஒரு நன்மை தீமைகளை வந்து நீங்க வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அடுத்த வேற ஒரு நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அதாவது இந்த இஏ பத்தி வந்து கண்டிப்பா இதை நிறைய பகிருங்க, உங்களோட இந்த கருத்துக்களை வந்து தைரியமா வந்து சார் சொன்ன மாதிரி உங்களோட கருத்துக்களை வந்து நீங்க இமெயில் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரிவிங்க. இதுதான் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். நமக்காக வந்து இந்த மாதிரி ஆர்வலர்கள் வந்து நமக்கு தோல் கொடுப்பாங்க, துணை நிற்பாங்க. ஆனா நம்மளும் வந்து அவங்க கூட நம்ம துணை நிற்கும் போது இது வந்து ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அடுத்து வேற ஒரு வீடியோல நாங்களும் மீட் பண்ண வரேன். நன்றி, வணக்கம்.